திண்டிவனத்தில் சரஸ்வதி கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சார்பில் மாபெரும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடந்தது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கோனேரிக்குப்பம் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பில் மாபெரும் போதைப்பொருள் விழிப்புணர்வு மனித சங்கிலி பேரணியை திண்டிவனம் நகரத்தில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் வீரமுத்து தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியை தேர்தல் விழிப்புணர்வு ஒருங்கிணைப்பாளர் காட்சி தொடர்பு ஊடகவியல் துறைத் தலைவர் பேராசிரியர் செந்தமிழ் சோழன் வரவேற்றார். திண்டிவனம் காவல் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் பாண்டியன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். திண்டிவனம் உதவி காவல் ஆய்வாளர் சுதன் வாழ்த்திப் பேசினார். டோட் கல்லூரி நிர்வாக அலுவலர்கள் பேராசிரியர் சிவக்குமார், முனைவர் சிவா, பெற்றோர் ஆசிரியர் கழக ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் தண்டபாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மருது நன்றி கூறினார். இப்பேரணியில் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் 600க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று போதைப் பொருட்களுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தி முழக்கமிட்டுச் சென்றனர். கல்லூரி பேராசிரியர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.